தேசிய தொழில்நுட்ப தினம் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த், பிரதமர் நரேந்திர மோடி உள்ளிட்ட தலைவர்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர். மறைந்த அடல் பிகாரி வாஜ்பாய் பிரதமராக இருந்தபோது இந்தியா 5 அணுகுண்டு சோதனைகளை முதல் முறையாக நடத்தி சாதனை படைத்தது. இந்த நாள் ஆண்டுதோறும் தேசிய தொழில்நுட்ப தினமாக கொண்டாடப்படுகிறது. இதையொட்டி குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் வெளியிட்டுள்ள ட்விட்டர் செய்தியில், 1998 ஆண்டு அணு ஆயுத சோதனை நடத்தப்பட்டதன் ஆண்டு தினமான இன்று இந்தியா தொழில்நுட்பத்தில் தன்னிறைவை எட்டுவதற்கு பங்களித்து வரும் அனைவரையும் நாம் கொண்டாட வேண்டும் என்று கூறியுள்ளார். நாட்டின் முன்னேற்றத்திற்கு அறிவியல் தொழில்நுட்பம் மிக முக்கிய கருவியாகும் என்று கூறியுள்ள அவர், கொரோனா தொற்றை எதிர்த்து உலக அளவில் போராட்டம் நடைபெறும் நிலையில் இந்தியாவில் அந்த பணியில் முன்னணியில் உள்ளவர்களை கருதி பெருமை கொள்வோம் என குறிப்பிட்டுள்ளார். பிரதமர் நரேந்திர மோடி தமது ட்விட்டர் வாழ்த்துச் செய்தியில், கொரோனா தொற்றை முறியடிக்கும் வகையில் ஆக்கப்பூர்வமான ஆராய்ச்சி மற்றும் கண்டுபிடிப்புகளில் முன்னணியில் திகழ்வோர் அனைவரையும் பாராட்டுவதாக தெரிவித்துள்ளார். பொக்ரான் அணுகுண்டு சோதனைகளை மேற்கொண்ட தனிச்சிறப்புமிக்க இந்திய விஞ்ஞானிகளின் சாதனைகளை இந்த நாளில் தாம் நினைவு கூறுவதாக குறிப்பிட்டுள்ளார். பிறரின் வாழ்வில் நேர்மறையான மாற்றங்களை கொண்டுவரும் தொழில்நுட்பங்களை உருவாக்கும் அனைவருக்கும் நாடு இந்த நாளில் மரியாதை செலுத்துவதாக பிரதமர் நரேந்திர மோடி குறிப்பிட்டுள்ளார். இந்திய வரலாற்றில் பொக்ரான் அணுகுண்டு சோதனை நடத்தப்பட்டது ஒரு மைல்கல் என்றும் பிரதமர் கூறியுள்ளார். கொரோனா தொற்றிலிருந்து உலக நாடுகளை பாதுகாக்க தொழில்நுட்பம் பல்வேறு உதவிகளை வழங்கி வருவதாக குறிப்பிட்டுள்ள பிரதமர், அதற்கான ஆராய்ச்சி மற்றும் கண்டுபிடிப்பு பணிகளில் ஈடுபட்டுள்ள கொரோனா போராளிகள் அனைவருக்கும் தமது வணக்கத்தை தெரிவிப்பதாக கூறியுள்ளார். தேசிய தொழில்நுட்ப தினத்தையொட்டி மத்திய சுகாதாரம், அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் ஹர்ஷ்வர்தன் தமது ட்விட்டர் பதிவில், இந்தியாவில் விஞ்ஞான ஆய்வுகள் மற்றும் கண்டுபிடிப்புகள் என்றென்றும் நீடித்து இருக்கக்கூடியது என்று கூறியுள்ளார். இந்த நாளில் பொக்ரான் அணுகுண்டு சோதனைகளை மேற்கொண்டதன் மூலம் இந்தியாவை மிகப்பெரும் உச்சத்திற்கு கொண்டு சென்ற பெருமை மிகப்பெரும் தலைவர்களான அடல் பிகாரி வாஜ்பாய், டாக்டர் அப்துல் கலாம் ஆகிய இருவரையும் சேரும் என்று குறிப்பிட்டுள்ளார். நெருக்கடியான தற்போதைய கொரோனா தொற்று காலத்தில் அதனை எதிர்த்து போராடுவதில் தொழில்நுட்பம் முன்னணியில் இருப்பதாகவும் அமைச்சர் ஹர்ஷ்வர்தன் கூறியுள்ளார். இந்தியாவை அணு ஆயுத திறன் படைத்த நாடாக உலகிற்கு பறைசாற்றியது மறைந்த பிரதமர் அடல் பிகாரி வாஜ்பாய் என்று தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் பிரகாஷ் ஜவ்டேகர் தமது வாழ்த்துச் செய்தியில் கூறியுள்ளார். பல்வேறு தடைகள் இந்தியா மீது விதிக்கப்பட்ட போதிலும் அவற்றையெல்லாம் வாஜ்பாய் முறியடித்தார் என்றும், இந்த நாளில் அனைத்து விஞ்ஞானிகளுக்கும் தமது வாழ்த்துக்கள் என்றும் அமைச்சர் பிரகாஷ் ஜவ்டேகர் குறிப்பிட்டுள்ளார்.